அவன் தெளிவாக சொல்லிட்டான், நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து மேகதாதுக்கு ஒதுக்கி அணை கட்டுவோம்னு சொன்னான். அந்த தேர்தல் அறிக்கையை கையில் வச்சுருந்தானே இவங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. திமுக ஆமாம், நீ வந்து எனக்கு ஓட்டுக்கு 250 ரூபா கொடுக்குற, திமுக 500 ரூபா கொடுக்குதுல்ல. திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்த பேசிட்டு இங்கே வரப்ப ஏன் எந்த தலைவர்களுமே இது குறித்து பேசவே இல்லை, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல? எல்லாருமே அவங்க அணிதானே. இந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்க மாட்டேன்றீங்க, இந்த வழிபாட்டு முறையும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க, பெரும்பான்மை மக்களின் வழிபாட்டு முறையை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன், எங்கள் தலைவர் பிரபாகரன் அப்படின்றீங்கள. இங்கே இருக்கிறவனும் தமிழ்நாட்டில் இருக்கிறவனும் இலங்கைக்கு போகணான்றான். சௌமியாரெட்டிக்கு கை சின்னத்தில் ஓட்டு போடுன்னு சொல்கிறல்ல, அது சனாதனம் இல்லையா? சௌமியா ரெட்டிங்கிறது என்னது? தலைவர்கள் வந்து அறிவாளிகளாக இருந்தால் மக்கள் வந்து படிக்காமல் ஒரு நாகரிகம் இல்லாமல் இயல்பாக இருக்கும். இன்றைக்கு மக்கள் எல்லாம் விவரமாக இருக்கும், நல்லா படிச்சுட்டு பெரும்பாலானவர்கள் டிகிரி அது இதுன்னு போட்டுக்கிறேன், கொஞ்சம் நாகரம் ஆகிட்டோம். தலைவர்கள் அப்பட்டமாக மொக்கையாகிட்டாங்க. தமிழகத்துக்கு எதிராக எப்படி ஒரு வட்டார நாகராஜன் கட்சி வச்சுருந்தா பேசுவானோ பேசுகிறானோ அதை மாதிரி திருமாவளவன் அங்கே போய் பேசியிருக்காரு. என்ன கூட்டணி வைக்காமல் தனியாக நின்று என்ன பிடுங்கவா போகிற அப்படின்னு கூட பேசியிருக்காரு. அப்பவும் கூட சீமான் அவர்கள் அதை பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணார். எங்கள் அண்ணன் ஏதாவது கோவத்தில் பேசியிருப்பாரு, அந்த மாதிரி தான். அது தவறு தாங்க. சீமான் மிஸ்ஸஸ் திருமாவளவன் அப்படின்னா, நீங்கள் சீமானுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க, திருமாவளவன் அவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? அக்கார்டு வாய்ஸ் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அவர்கள் திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா. அரசியல் சூழல்லாம் கடந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் எப்பவுமே தமிழகம் கர்நாடகா அப்படின்னா ஒரு காவிரி இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ தான். தண்ணி பஞ்சம் இப்போவும் அங்கே இருந்தாலும் இப்போ ஆனால் அந்த தண்ணி பஞ்சம் குறித்தான எந்த ஒரு இஷ்யூவும் போகல. ஆனால் விசிகாவினுடைய தலைவரனுடைய சமீபத்திய பேட்டி தான் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கு. திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து ஒரு தேசிய தலைவர், எல்லா மாநிலத்திலையும் தேர்தலில் போட்டியிடக்கூடிய அளவிற்கு ஒரு தலைவராக வந்திருக்கிறார் அப்படிலாம் பேசிக்கிறாங்க. ஆனால் காவிரி இஷ்யூ குறித்து இப்போ அவர் பேசியிருக்கார். அதில் வந்து நாங்கள் கர்நாடகாவில் இருக்கிற விசிகாவினர் இங்கேருந்து தண்ணி தரமாட்டோம், அதுக்காக தான் குரல் கொடுப்போம், தமிழகத்தில் இருக்கிற விசிகாவினர் தண்ணி கேட்டு போராடுவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறத சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணுற நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தாய் 8 அடி பஞ்சம் குட்டி 16 அடி பாயம். காவிரி இஷ்யூவில் திமுக செய்த விதங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதை தாண்டி 2 மடங்கு துரோகங்களை விசிகா இன்னைக்கு செய்யுது. சி, கர்நாடகாவில் யாரும் அங்கே இருக்கிற தமிழர்கள் விரும்பி யாரும் நாங்கள் கர்நாடகாவோடு இருக்கிறோம், பெங்களூரோடு இருக்கிறோம்னு யாரும் சொல்லலை. ஒரு கோடு போடுறாங்க, அந்த கோட்டுக்குள்ளே நம்முடைய தமிழ்நிலம் மாறிக்குது. அப்படி இருக்கிற போது தொடர்ந்து அங்கே வந்து இந்த மாதிரி காவிரி இஷ்யூ வரும்போது அங்கே இருக்கிற தமிழர்கள் தாக்கப்படுவார்கள். எப்போதெல்லாம் அங்கே இருக்கிற தமிழர்கள் தாக்கப்படுகிறார்களோ அங்கே உடனடியாக தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருந்தாலும், அது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, உடனடியாக இங்கே இருக்கிற கர்நாடகாவை சேர்ந்த நபர்களின் நிறுவனங்களுக்கு இங்கே பாதுகாப்பு போடணும். மக்களும் பெருசாக ஒரு அது மேலாம் அக்கறை காட்டுறதில்லை. நீங்கள் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால் நம்ம மயிலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெண்மணி போய் ரயில்வே டிக்கெட் புக் பண்ண போகிறாங்க. அந்த கவுண்டரில் இந்திக்காரங்க இருக்கிறாங்க. இந்த அம்மா தமிழில் ஃபார்ம் எழுதி கொடுக்குது, அவன் என்ன சொல்கிறான், இங்கிலீஷில் எழுதி கொடுன்றான். இந்த அம்மாவுக்கு தெரியல, எனக்கு தெரியல இருந்து உடனே ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்து அந்த பெண்ணை அடித்து அவன் கவுண்டரில் இருக்கிற 4-5 இந்திக்காரனாக சேர்ந்து அடிக்கிறான். அடித்து அந்த மயிலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய படிக்கட்டு இருக்கும் ரோடு வரைக்கும், அந்த படிக்கட்டை தானே அந்த பொம்பளை கொண்டாந்து தள்ளி கீழே போகிறாங்க. அது அப்போது பத்திரிகைகள் எல்லாம் செய்தியாங்க. அதை பார்த்துட்டு இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், தமிழ் ஆளுநர்கள் ஆர்வலர்கள், இல்லை தமிழ் தேசியம் பேசுகிறேன், இல்லை பொறுக்கி திங்கிற அரசியல் பேசுகிறேன், ஒருத்தனும் அது சம்மந்தமாக பேசுகிறேன், அதோடு மக்களும் அதை பேசுகிறேன். இப்போ இதே சூழல் ஒரு கர்நாடகாவில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடந்திருக்கும்? அது யார் சம்மந்தப்பட்டானோ அவன் பெரிய பாதிப்புக்கு அவங்க உள்ளாகி இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறத வச்சு தான் தமிழகத்துக்கு என்ன வேணாலும் துரோகம் பண்ணலாம் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த 7வது விடுதலையே விடுதலை பண்ணாங்க, அது தப்பு சரிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, ரொம்ப நாள் வந்து அவங்க நீண்ட நெடுங்காலம் சிறையில் இருந்துட்டாங்க, ஒரு கணக்கு இன்ஃபினிட்டி ஒரு கணக்கே இல்லாமல் சிறையில் இருந்துட்டாங்க, அவங்களுக்கு விடுதலை ஆகிறாங்க.
ஒரு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறார். ஒரு முதலமைச்சரோடு அந்த திமுகவோடு இருக்கிற ஒரு கட்சி கருப்பு துணியை கட்டிக்கணும் போராட்டம் பண்ணது. சரி, இது அரசியல் ரீதியாக இதை நம்ம பார்க்குறோம்னு வச்சுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை தமிழர்களின் ஒரு சேர்ந்த ஒரு 7 பேர் விடுதலாகி வரான். இவனுக்கு எதிராக, இந்த விடுதலைக்கு எதிராக நம்ம வந்து ஒரு கருப்பு துணி கட்டிக்கணும் போராட்டம் பண்ணால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்க நம்மளை செருப்பால் அடிப்பாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரன் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கையில் செருப்பை எடுக்க அப்படி இருக்கிற போது இந்த துரோகங்கள் வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு. 540 சிஎம்ஜி தண்ணீர் அது இதுன்னாங்க, இப்போ அதுக்கு அப்படியே தெரிஞ்சேதி ஒன் தேர்டாகி இன்னமும் ஒவ்வொரு முறையும் நாம் வந்து தண்ணீர் கேட்குற போதும் நீதிமன்றத்துக்கு போனோம் இல்லை அந்த நடுவர் மன்றத்துக்கு போய் அவங்க வலியுறுத்தி அதுக்கப்புறம் அவன் பாவம் பாட்டு தண்ணி கொடுக்குற நிலை தான் இருக்கு. அப்படி இருக்கிற சூழலில் இன்றைக்கு கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அவன் தெளிவாக சொல்லிட்டான், நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே 1000 கோடி ரூபாய் வந்து மேகதாது ஒதுக்கி அணை கட்டுவோம்னு சொன்னான். அந்த தேர்தல் அறிக்கையை கையில் வச்சுருந்தானே இவங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. அடுத்து இப்போ பாராளுமன்ற தேர்தல், அந்த சிவகுமார் சொல்கிறாரு, டிகே சிவகுமார், நான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுதான், இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைத்தால் நாங்கள் அனுமதி வாங்கி அணையை கட்டுவோம்ட்டான். அது அவங்க ஊர் அரசியல், நாம் சிவகுமார் மாதிரிலாம் தப்பு சொல்ல, அந்த ஊரில் அந்த அரசியல் பண்ணால் தான் அவன் நினைக்க முடியும்னு. அது கர்நாடகா மாநிலத்திற்கான அரசியல் நிலை. இங்கேருந்து போகிறீங்க இல்லை, இப்போ திருமாவளவன் ரெண்டு, சரி இல்லைங்க நான் வந்து ஒரு 2 கேண்டிடேட் போட்டிருக்கேன் அரசியல் ரீதியாக, நான் ஒரு கட்சி, அப்போ என்னோடய பிரதிநிதி அந்த மாநிலத்தில் வரணும் அப்படின்னா கூட பரவாயில்ல. உனக்கு அங்கே எத்தனை பேர் இருக்கான்? சரி, நாம் தமிழர் கட்சி அலுவலகம் அங்கே திறக்கப்பட்டது சார், மூட்டாங்க. இங்கே நான் நாம் தமிழர், ஓம் தமிழர் அது இதுங்க அப்படின்னு மூட்டாங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை அலுவலகம் திறக்கப்பட்டது, அதையும் கர்நாடகாவில் மூடிட்டாங்க. இங்கே வந்து சிறுத்தை புலிகள்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு மூட்டாங்க. அப்படி இருக்கிற போது உனக்கு அங்கே ஆளே கிடையாது. அதாவது இது வந்து அதிர்ஷ்டவசமாக அந்த கிருஷ்ணகிரி ஓசூர் பக்கத்தில் இருக்கிறதால இங்கேருந்து போகும்போது அங்கேருந்து ஒரு 5-6 வண்டிங்களில் ஆளை கூட்டும் போய் இவங்களா வந்து அண்ணா வாழ்க அவர் வாழ்க இவர் வாழ்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம். ஆந்திராவில் பொதுக்கூட்டங்கள்லாம் கூட திருமாவளவன் அவர்களை முன்னிலைப்படுத்துகிற பார்க்க முடியுது, அதுவும் அண்டை மாநிலம் தான். சார், இப்போ நீங்கள் என்ன கம்பெனி தெரியல, நீங்கள் ஒரு 10 பேர் உங்களுக்கு ஆள் இருந்தா நினச்சிங்க, நீங்கள் ஒரு லெட்டர் போட்டு போட்டுக்கலாம். இப்போ தேசிய தலைவர் பிரபாகரன், தேசிய அமைப்பாளர் பிரபாகரன் யாராவது வந்து கேட்க போகிறேன்னா, நமக்கு தேவை ஒரு 100 ரூபா ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும், ஒரு அட்டையை தட்டி மேலே வச்சுக்கலாம். நீங்கள் அங்கே என்ன பண்ணீங்க சார்? நீங்கள் 35 கால அரசியல் வாழ்க்கைன்னு சொன்னல, 35 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் சொந்தமாக நான் 2 தொகுதியில் நிற்கணும், என் சொந்த சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு கெஞ்ச வேண்டிய நிலையில் இங்கே இருக்கிறேன். இப்போ நீங்கள் இதே கர்நாடகாவில் போய் தமிழரின் கோரிக்கைகள் இன்னமும் அப்படியே இருக்குது, அந்த கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றணும்னு பேச முடியுமா? இல்லை கர்நாடகாவிலிருந்து பாதிக்கப்படுகிற தமிழக விவசாயிகளுக்கு, தமிழக மக்களுக்காக நீங்கள் தண்ணி தர பரிசீலனை பண்ணுங்கள் சாமி, கொடுங்கன்னு கூட சொல்ல வேணாம், கொஞ்சம் பார்த்து பாவப்பட்டு கொடுங்க அப்படின்னு உன்னால் பேச முடியுமா? ஆனால் இது சராசரி அரசியல் தானே. இப்போ மோடி அவர்கள் கூட தமிழகம் வருகிற பொழுது தமிழ்நாட்டில் பிறக்கலையேன்னு அப்படியே இருக்கின்ற, பீகார் போகிறப்ப பீகாரில் பிறக்கலையே, மராட்டியத்தில் பிறக்கலையேன்னு ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்றாற்போல் தேர்தல் பிரச்சார வியூகம் தானே, இதை நம்ம எப்படி ஒரு பிரச்சனையாக பார்க்க முடியும்? சரி, சராசரி அரசியல்வாதி நான் சொல்லிட்டு போ. நான் வந்து இப்போ நினச்சா தேர்தல் நிற்பேன், இல்லைனா நான் வந்து ஆயுதம் எடுத்து திரும்பவும் ஆயுத போராட்டத்துக்கு போகணும்னு சொல்லாத, 5 அந்த முனைகள் இருக்குல்ல சிறுத்தையில் அந்த ஸ்டாரில் ஒன்றை கட் பண்ணு, அந்த தேசிய இனங்களை விடுதலைன்றல அதை கட் பண்ணு, 4 சின்ன 4 முனையாக்கிட்டு. சார், இப்போ நம்ம காங்கிரஸை கேட்குறோமா, கம்யூனிஸ்ட்டை கேட்குறோமா? கம்யூனிஸ்ட் நீங்கள் தண்ணி தரணுன்றான், அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்டு தண்ணி தராதாம்மா, நம்ம கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிகள் கேட்குறோமா? கேட்கலையே. ஏன் உன்னை மட்டும் கேட்குறான்? நீ தான் சொல்கிற, நான் தமிழ் தேசிய தலைவர், நான் ஒட்டுமொத்த தமிழர்களின் தலைவர்னு சொல்கிறல்ல. அப்போ நம்ம தமிழருக்கு எதிரான ஒரு போக்கு அங்கே இருக்குல்ல. இன்னொன்று தெரியுங்களா கூடுதலா, இப்போது கர்நாடகாவில் ஒரு தேர்தல் பிரச்சாரம் ஒரு கட்சியால் வைக்கப்படுது. டேய், நீங்கள் வந்து எங்கள் நாட்டில் இருக்கிற மொழியை ஏற்றுக்க மாட்டேன்றீங்க, இந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்க மாட்டேன்றீங்க, இந்த வழிபாட்டு முறையும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க, பெரும்பான்மை மக்களின் வழிபாட்டு முறையை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன், எங்கள் தலைவர் பிரபாகரன் அப்படின்றீங்கள. இங்கே இருக்கிறவனும் தமிழ்நாட்டில் இருக்கிறவனும் இலங்கைக்கு போகணான்றான். அந்த பிரச்சாரத்தை நீங்கள் அங்கே யாருக்காவது கேட்டு பாருங்க, அந்த பிரச்சாரம் வலுவாக இப்போ முன்வைக்கப்படுகிறது. இந்த பிரச்சாரத்துக்கு எதிர் பிரச்சாரம் காங்கிரஸால், யோ என்னையா இங்கே இருக்கிற தமிழர்களை நீ வந்து இந்தியாவை விட்டே போன்ற, இலங்கைக்கு போன்ற, இது சரியா அப்படின்ற ஒரு வார்த்தை காங்கிரஸால் முன்வைக்கப்படலை. அப்படி அவங்க சொன்னாங்கன்னா என்ன ஆகும்?
ஒட்டுமொத்தமான அந்த கன்னடர்கள் ஓட்டு இந்த பக்கம் சொல்கிறவங்க பக்கம் கன்சாலிடேட் ஆகிடும். அப்போ அவனும் கண்டுக்கல. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியாது. இங்கே சனாதன எதிர்ப்புங்கிற என்ன சாதி மேல் சாதி கீழ்சாதி? சி, சனாதனங்கிறது நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான் அவன் என்னை அழுத்துறான் அப்படின்றது மட்டும் சனாதனம் இல்லை, கீழேருந்து ஒருத்தனை வரவிடாமல் பண்ணுறோம்ல அதுவும் சனாதனம் தானே. அப்போது சௌமியா ரெட்டின்னு உன் வாயில் வருது, சௌமியா ரெட்டிக்கு கை சின்னத்தில் ஓட்டு போடுன்னு சொல்கிறல்ல, அது சனாதனம் இல்லையா? சௌமியா ரெட்டிங்கிறது என்னது? அது சாதி தானே. சாதி அப்போ சாதி அரசியல் அங்கே போய் ஆதரிக்கிறார். அப்போ இங்கே வந்தால் சாதி எதிர்ப்புன்னு இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி இந்த பச்சோந்திலாம் இருக்கும்ல, எந்த மரத்தில் இருக்கோ எந்த செடியில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நிறைமா இருக்கும்ல, அந்த மாதிரி அரசியல் தானே. சரி, நீ வந்து ஒரு வேட்பாளர் போடுங்க, என் வேட்பாளருக்காக நான் போனேன்னு சொல்லு சார். திமுக கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது திமுக வந்து ஒரு வேட்பாளரே எங்கே போடுச்சு, அவரும் தமிழர் இல்லை அவர் தெலுங்கர் தான், போட்டு தேர்தலில் நிப்பாட்டாங்க. 800 ஓட்டோ 900 ஓட்டோ வாங்கினார் கலைஞர் இருக்கும்போது. ஆமாம், சொன்னார் கலைஞர் இங்கேருந்து ஒரு அறிக்கை விட்டார். இன்னும் யார் நான் என்னை வந்து எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்துருக்கீங்க, என்ன கோமாளியா நான் என்னை பார்க்க வந்த கூட்டம் ஒரு 4000 5000 அவன் போட்டுருந்தா கூட பரவாயில்லையா, டெபாசிட் இருக்குமே. அதுவும் எங்கே நின்னார்? தங்க வயல் கேஜிஎஃப் என்று சொல்லப்படுகிற தங்க வயல் தொகுதியில் நிற்கிறார் சார். அங்கே கேஜிஎஃப்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு, அது வந்து நம்ம பெருந்தலைவர் காமராஜரால் கட்டப்பட்டது. அந்த தங்க வயல் இருக்குல்ல, கோல்ட் மைன்ஸ், அது மூடுகிற போது அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும்னு அந்த மண் இயந்திரம் தயாரிக்கிற பிமல் கம்பெனியை அங்கே தொடங்குறாரு நம்ம காமராஜர். இந்திராகந்திட்ட சொல்லி கொஞ்சம் பண்ணுங்கன்றாரு, பண்ணுறாங்க. அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் தமிழர்கள் ஞாபகார்த்தமாக காமராஜர் சிலையை நடுவில் வைக்கிறாங்க. அதுக்கு வந்து கூவம்பு, ஆமாம், கூவம்பு பேருந்து நிலையம்னு அந்த ஊர், இப்போ நம்ம ஊரில் எப்படி திருவள்ளுவர் அந்த மாதிரி அந்த ஊரில் ஒரு கவிஞர், அவரோட பேரில் அந்த பஸ் ஸ்டாண்டை வந்து தொடங்கப்படுது. அவரோட பெயர் வந்து தமிழில் எழுதியிருக்கு, நல்லா கவிஞர் தான். அந்த கர்நாடகா கவிஞரின் பெயர், தேசிய கவிஞரின் பெயர் தமிழில் எழுதியிருக்கு. இப்போ இடையில ஒரு பிரச்சனை வந்து வட்டாலங்கராஜா வந்து, யோ அது எப்படியா தமிழில் அங்கே பேர் எழுதியோ, அது மூவாள் தானே, ஏழாம் தான் என் மொழியில் தானே இருக்கணும், அரசியல் எப்படி இருக்கு? அப்போ இங்க எல்லாம் மொக்கையா இருக்கும். ஒரு காலத்துல தலைவர்கள் வந்து அறிவாளிகளா இருந்தா, மக்கள் வந்து படிக்காம ஒரு நாகரிகம் இல்லாம இயல்பா இருந்தோம். இன்றைக்கு மக்கள் எல்லாம் விவரமா இருக்கும், நல்லா படிச்சுட்டு இப்போ பெரும்பாலானவர்கள் டிகிரி அது இதுன்னு போட்டுக்கிறேன், கொஞ்சம் நாகரம் ஆகிட்டோம். தலைவர்கள் அப்பட்டமாக மொக்கையாகிட்டாங்க. அதோட வெளிப்பாடு தான் கர்நாடகாவே போயிடுச்சு. குறைஞ்சபட்சம் நம்ம அங்கே அதை பேசிட்டு இப்போ நீங்கள் வந்து மீன்ஸ் போடுறோம், என்னென்னு போடுறான் அந்த மீன்ஸோட நான் தரேன். ஒரு இந்த வடிவேல் காமெடி, இது நம்ம செத்துட்டார் யார், விவேக், விவேக் காமெடி போட்டு அப்போ நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோமா அப்படின்னு போடுறாங்க. நீ சொன்ன ஒரு வார்த்தையில் திருமாவளவனை சொல்கிற வார்த்தை மூர்த்தி சொல்கிற வார்த்தையாக தான் நானும் பார்க்குறேன். இப்போ எங்காலுக்கு தானே ஒரு இயக்கத்தரை போட்டு அப்படின்னா சமூகக்குமே சமூகத்துக்குமே அது ஒரு ஒரு விரிவான சொல். ஆமாம், அப்போ இப்போ திருமாவளவன் மட்டும் கூட்டி கொடுக்க காட்டி கொடுக்கல, மூர்த்தியும் கூட்டி கொடுப்பான் காட்டி கொடுப்பான்ற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். அப்போ இதை வந்து தவிர்த்துருக்கலாம். உனக்கு என்ன பெரிய லாபம்? நீ எதுக்காக போயிருப்ப? காசுக்காக தானே போயிருப்ப, இல்லை காசு வேறு எதுனா தங்க வச்சுருப்பாங்க உன்னை, வேறு எதுக்காக போயிருப்பேன். இது வந்து நம்ம அங்கே அதை பேசிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டு மக்கள் நம்ம முகத்தில் காரி துப்புவான், எப்படா இந்த அரசியலை வந்து இப்படி பேசுகிறீங்க, வேறு எவனுமே இவ்வளோ அப்பட்டமாக நான் வந்து பேசித்தனம் பண்ணுறேன், நான் அரசியல் தாசி தான் அப்படின்னு யாரும் வெளிப்படையாக சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த தாசித்தனம் தான் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, பெரும்பான்மை யாராவது இவ்வளோ வெளிப்படையாக யாரும் பண்ணுறது இல்லை. அப்போது தமிழக மக்கள் தான், நம்ம தான் வார்த்தைகள் கொஞ்சம் ரொம்ப நம்ம இது இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் என்னங்க? இப்போ ஒருத்தங்க ஒருத்தி இல்லை ஒருத்தங்களுக்கு ரெண்டு பொண்டாட்டி வச்சுங்க, யாரும் தேவையில்லை, கருப்பு சிவப்பு குண்டு அழகு குட்டை நெட்டை யாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றதுக்கு அதுக்கு என்ன பேர்? நான் எதாச்சும் சொல்கிறேன், இதுக்கு என்ன சரி நீங்கள் நான் இந்த இந்த வார்த்தை தவறுனாலும் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், இந்த அரசியலுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அப்போது நீங்கள் மக்களை எவ்வளவு கேவலமாக நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இதில் வெளிப்படுது. நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒரு ஒரு திருமாவளவன் அவர்கள் பேசிய ஒரு விஷயத்தை மக்கள் தொண்டர்கள் படிச்சிருக்காங்க, அவங்க எதிர்க்கிறாங்க, நிறைய விஷயங்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுறாங்க.
அண்ணாமலை அவர்கள் கர்நாடகாவில் இருந்தப்போ ஐ எம் அ பியூர் கனடியன் அப்படின்னு சொல்லி பேசினார். அதை இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது அதிமுக கூட கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரிலாம் பேசினார் கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் வந்து எப்படி அரசியல் பண்ணுறாருன்னு கேட்குறோம். பல தலைவர்கள் திமுகவிலே அதை எதிர்த்து அதை போட்டு காமிச்சு தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் பியூர் கனடியன்னு பேசினார்லாம் சொன்னாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசிட்டு இங்கே வரப்போ ஏன் எந்த தலைவர்களுமே இது குறித்து பேசவே இல்லை, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல? எல்லாருமே அவங்க அணிதானே, குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தானே. எப்படி ஒரு கம்பெனி சக கம்பெனிக்கு எதாவது இந்த சிஸ்டர்ஸ் கம்பெனிக்கு எதிராக பேசும், பேசாதுல்ல? அதான் காரணம் சார். நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்துங்க மற்ற அரசியல்வாதிகளுக்கும் திருமாவளவன் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இவ்வளோ பச்சை துரோகம் எப்படி நீ பண்ணுற? இப்போ நம்ம எல்லா கட்சிகளும் துரோகம் பண்ணுறாங்க சார், இவ்வளோ வெளிப்படையாக பேச மாட்டானே. அதன் அடிப்படையில் தான் இங்கே பேசுகிறாங்க, வேறு என்ன இதில் என்ன இருக்குது? அவர் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்ல, இந்த வார்த்தை கொல்லுது. அதை தவிர்த்து வேற என்ன பதில்களை சொல்லியிருக்கலாம்? அப்போ நேரடியான தமிழகத்துக்கு எதிராக எப்படி ஒரு வட்டார நாகராஜன் கட்சி வச்சுருந்தா பேசுவானோ பேசுகிறானோ அதை மாதிரி திருமாவளவன் அங்கே போய் பேசியிருக்காரு அவங்களுக்கு ஆதரவா? இதை எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? அதுவும் விடுதலை சிறுத்தைகள் கேண்டிடேட்லாம் அங்கே கிடையாது, வேற ஒரு கேண்டிடேட்டுக்காக போய் பேசியிருக்கார் இந்த விஷயத்த. நீங்கள் காங்கிரஸோடு என் பிணம் கூட இதோடு ஒட்டு வைக்காது, உறவு வைக்காது, தேர்தல் கூட்டணி வைக்காதுன்னு சொன்னாங்க. அப்போ அதுதான், அப்படி தான் நம்ம எடுத்துருந்தோம். திருமாவளவன் அவர்கள் விஷயம் குறித்து நிறைய பேசினாலும் நான் உங்ககிட்ட சீமான் அவர்கள் குறித்து சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவருடைய சின்னம் பறிக்கப்பட்டு மைக் சின்னத்தில் நின்னது, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறையா பேசியிருக்கோம், மக்களுக்கும் தெரியும். இருந்தாலும் இன்னும் அவங்க தோய்வடையாமல் அதே ஒரு ஆட்டிடியூடை தான் இருக்காங்க. இந்த வளர்ச்சி பாதையில் தான் நாம் தமிழர் இருக்கும்னு பல அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அவங்களுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது? பாஜக அண்ணாமலை அவங்களுடைய வருகைக்கு பிறகு நாம் தமிழர் கொஞ்சம் பின்னால் போயிடும் அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க. அவங்கள தள்ளிவிட்டு தான் நாம் தமிழர் வந்து முன்னாடி வரப்போகுது, அதிமுகவின் இடத்தை பாஜக வந்து பிடிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நாம் தமிழர் வளரக்கூடிய வளர்ச்சி பாதையை நோக்கி தான் செல்லுமா, இல்லை ஏதாவது ஒரு சின்ன தடை இருக்குமா? இல்லை, பொதுவாகவே எது வந்து அதிகமாக அழுத்தப்படுகிறதோ அது வந்து வெடிச்சு சிதறும், இதுதான் இயற்கையின் விதி. அப்போது எல்லா புறங்களிலும் இருந்தும் நாம் தமிழர் அழுத்தப்படுகிறது. நாம் தமிழர் அழுத்தப்படுகிறாருன்னா சீமான் அழுத்தப்படலை, நாம் தமிழர் அரசியல் அழுத்தப்படுகிறது. இந்த அரசியலை நாம் தமிழர் தம்பிகளோ சீமானோ நாளைக்கு பேசி பேசலைன்னா இந்த அளவு நெருக்கடி இருக்காது. அப்படிங்கிற போது என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் சின்னம் முடக்கியதும் ஒரு நல்ல விஷயமாக தான் அரசியலில் நடந்திருக்கு. இல்லைனா சும்மா விவசாய சின்ன விவசாய சின்னம் அப்படின்ற நிலை தாண்டி ஏமா சீமானி சின்னத்தை முடங்கிட்டாங்களாம்மா. அது முடக்கிறது சதியா, அது விதியா, சட்டமான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சாதாரண மக்கள் யோ சீமான் சின்னத்தை பிடிக்கிட்டாங்களாயா அப்படின்னு ஒரு பேசு பொருளாகி இன்றைக்கு அது ஒரு ஒரு நல்ல ரிசல்ட்டை நோக்கி தான் போகுது. அது வெற்றியை நோக்கி போகுதான்லாம் இல்லை, நம்ம அந்த கணக்கீடு கொள்ள வேண்டும். ஏன்னா வெற்றி பெற்றலாம் எனக்கு இஷ்டம், அரசியல் அதிகாரம் வாங்குறோன்னு சொல்கிறோம், என்ன பெருசாக கீச்சிட்டாங்க ஒன்றும் இல்லையா? அப்போது சீமானின் அரசியல் என்பது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மண்ணுக்கான அரசியல். ஒரு அரசியல் குறுகிய காலத்தில் இவ்வளவு தூரம் போகுது, ஒரு பெரும் திருட்டு அரசியலை எதிர்த்து ஓட்டுக்கு காசு வாங்காமல் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு பல பேர் நம்ம நாட்டில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில். ஏன் எங்கள் தொகுதிக்கு காசு வரல அப்படின்னு சாலை மறியல் பண்ணுற அளவுக்கு இருக்கிற தொகுதிகளும் மக்களும் இருக்காங்க தமிழ்நாட்டில், இருக்கிறோம். நம்ம அதை பெருமையாக தான் சொல்லணும், இருக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலை காசுக்கு ஒரு பைசா கூட வாங்காமல் ஒரு 31 லட்சம் ஓட்டை நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்காரு. அந்த 31 லட்சம் ஓட்டும் நாம் தமிழர் உறுப்பினர் அட்டையோட ஓட்டா? இல்லை. அதெல்லாம் பெரும்பான்மையாக நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இருக்கலாம். மற்றபடி இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற இந்த தமிழ் மக்களுக்கான அரசியலை ஒரு அவா இருக்குல்ல, அந்த அவாவில் உள்ளவர்கள் போடுகிற ஓட்டு தான் அந்த ஓட்டு. அதால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கடந்த தேர்தலில் சீமான் அவர்கள் நாம் தமிழர் வாங்கிய ஓட்டை விட ஓரளவுக்கு இது அதிகமான ஓட்டாக தான் போகும். ஏன்னா இந்த அரசியலை இங்கே யாரும் பேச மாட்டோம். நீங்கள் கேரளாவிலேருந்து கோழி கழிவு எடுத்த வந்து தமிழக எல்லையில் தமிழகத்துக்குள்ளே போடுறோம், இதை அரசு தடுத்துருக்கணும், இல்லை எதிர்கட்சிகள் பிடிச்சிருக்கணும். நாம் தமிழர் தம்பிகள் தானே பிடிக்கிறாங்க. ஒரு டிஜிட்டல் சர்வே எடுக்கப்படுகிறது கேரள அரசாங்கம். நாம் வாழ்கிற அந்த பார்டரில் இருக்கிற கிராமங்களில் வந்து ஏன் இதெல்லாம் எங்கள் ஊர் எல்லையில் வந்தது, நீங்கள் காலி பண்ணணும்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறேன். இங்கே இருக்கிற ரெவென்யூ மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதானே தெரியல. நம்ம முதல்வருக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு அதிகாரிகள் கொண்டு போய் கொடுத்தானுங்களா அப்படின்னு தெரியல.
அப்படி இருக்கிற போது எல்லா விஷயங்களையும் சீமான் பேசுகிறார். சீமான் பேசுகிறார் என்பதை விட சீமானின் தம்பிகள் பேசுகிறாங்க. சீமான் பேசாத விஷயங்களை கூட இயல்பாக நம்மோட ஒன்று மண்ணாக இருக்கிற சீமான் தம்பிகள் பேசுகிறாங்கல்ல. அப்போ இந்த அரசியல் நீங்கள் சீமான் வந்து இன்னைக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன், சீமான் இன்னைக்கு 30% ஓட்டு வாங்கி எப்போ ஒரு தனிப்பெரும் கட்சியாக நம்ம பேட்டியிலே நிறைய முறை சொல்லியிருக்கோம், எப்போ ஆட்சியை வந்து அமைக்கிறது கொஞ்சம் சிரமம்தான், நம்ம நாட்டில் அந்த மாதிரிலாம் இல்லை, இன்னைக்கு இருக்கிற ஒரு 40-50 வயசு உள்ளவங்களாம் செத்த பிறகு நான் புதிய வாக்காளர்கள் அப்படியே வந்து இவனும் மனநிலை மாறாமல் இருந்து இதில் இடையில இந்த விஜய் இந்த விஜய் ஆவாய் இந்த மாதிரி கோமாளி பயணிங்க குறுக்க ஓடாமல் இருந்து வந்த பிறகு தாங்க இதை சாத்தியமாகும்னு சொல்கிறேன். ஆனால் இந்த அரசியலை பயின்றவர்கள், இந்த அரசியலை கற்றுக்கினவன், இந்த அரசியல் உழல்றவன் நாளைக்கு ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் கேட்பான், யோ என்ன நீ ஓட்டு வாங்குற அப்புறம் என்ன அது நம்ம ஊருக்கு எதிராகவே செய்கிறேன், கவுன்சிலர்கிட்ட கேட்பான், எம்எல்ஏ கிட்ட கேட்பான், எம்பி கிட்ட கேட்பான். அது ஒரு மிகப்பெரிய வெற்றி தானே. ஒருத்த எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி தான் செய்யணும் இல்லை, மக்கள் நிர்பந்தப்படுகிற போது இப்போ நீங்கள் பல இடங்களில் பல வேட்பாளர்கள் தேர்தல் வாக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் ரிவர்ஸ் ஆகிறான்ல, மக்கள் உள்ளதை அனுமதிக்க மாட்டாங்க, அனுமதிக்கல, வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஆ, அதற்கு ஒரு காரணம் சீமானாக கூட இருக்கலாம், சீமான அரசியலாக கூட இருக்கலாம் என்பது என்னோட பார்வை. இந்த தெளிவு 31 லட்சம் பேர் போட்டிருக்காங்கன்னா அவங்க வீட்டில் இந்த அரசியல் பேசாமல் இருப்பான், அப்பா அம்மா கிட்ட பேசினா கூட அவன் அண்ணன் தம்பி கிட்ட பேசுவல, ஏய் நாயர் என்னடா அரசியல் நடக்குது நாட்டில், நீ என்னடா அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லுங்கிற, இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறான்னா இந்த கேள்விகளை முன்வைத்தால் இதுக்கு பதில் எவங்கிட்டையாவது இருக்குமா? அப்போது இந்த அரசியல் பரவம், இந்த அரசியல் பரவல் என்பது இங்கே கெட்டு போய் நொந்து போய் நாற்றம் எடுக்கிற கட்சிகளுக்கு ஒரு மருந்து போட்டு அதை கொஞ்சம் குணமாக்குற வேலையை செய்யும். அப்போது நம்ம ஊருக்குள்ளே போனால் இவன் கேள்வி கேட்பான்ற பிறகு சரிங்க நான் பார்க்குறேங்க செய்கிறேங்க அப்படின்ற அளவில் கட்சிகளை நிர்பந்திக்கிற அரசியல் தான் இன்றைய காலகட்டத்தில் சீமான அரசியல். அதால் வந்து அது நிச்சயமாக அது தோல்வி அடைந்ததோ வெற்றி அடைந்ததோ என்னை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக அந்த அரசியல் வெற்றி பெற்ற அரசியல், சீமான் அவர்களுடைய அரசியல் வெற்றி பெற்ற அரசியல் தான். பல சமயங்களில் திருமாவளவன் அவர்களும் கூட வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக சீமான் அவர்களை விமர்சித்ததெல்லாம் உண்டு, வார்த்தைகளை பயன்படுத்தியதெல்லாம் உண்டு. ஒரு காலகட்டத்தில் கேட்டிருக்கார், என்ன கூட்டணி வைக்காமல் தனியாக நின்று என்ன புடுங்க போகிற அப்படின்னு கூட பேசியிருக்காரு. அப்போவும் கூட சீமான் அவர்கள் அதை பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணார். எங்கள் அண்ணன் ஏதாவது கோபத்தில் பேசியிருப்பார் அந்த மாதிரி தான், அது தவறு தாங்க. நான் சீமானிடம் நேரடியாக சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து திருமாவளவன் அவர்களே அவர் அண்ணன் தம்பிங்கிறதுலாம் அது ஏற்புடையதில்லை, அது கீழே வந்து ஒரு மாதிரியாக போகுது. அப்போ நான் என்னோட நான் தம்பின்னு ஒருத்தனை கூப்பிட்றேன், அவன் என்ன எங்கள் அண்ணன் சொல்லணும்ல, எப்படா நாயே அப்படின்னு அவன் சொல்கிறான்னு வச்சுங்க, அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இப்போ நீங்கள் நாம் தமிழர் ஓம் தமிழர்ன்றாங்க, சீமான் இன்றைக்காவது வீசிக்கா ஓசிக்கான்னு சொல்லியிருக்காரா, சீமானின் தம்பிகள் ஏய் ஓசிக்கா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நீ சீமானுக்கு நீ திருமாவளவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பியா, உன்னோட தம்பிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பியா, உன்னோட தம்பிகள் அந்த வேர்களை தான் நீ நிற்கிற. அதான் அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் தம்பிகள் நாம் தமிழர் தம்பிகள் இந்த மாதிரியான மனநிலையில் இருக்காங்க, இல்லைண்ணா என்னைக்காவது ஒரு நாள் அவர் வந்து மீண்டு திரும்பி வருவார்ண்ண, அப்போ நான் சொன்னேன் நீங்கள் இலவு காற்று கிளியாக தான் இருக்கணும், அந்த இலவு மஞ்சள் ஒரு நாளைக்கு வெடித்து செதற போது அது காற்றுல கரைஞ்சி தான் போகும், அது வந்து தமிழருக்கு ஒரு நலனான அரசியலில் வந்து நிற்காதுண்ண அப்படின்னு நான் சொன்னேன். அதால் இப்போ அவர் சொன்னார் இல்லை என்ன பிடுங்க போகிறேன், 37 லட்சம் ஓட்டுகளை பிடுங்கியிருக்காரு தனியாக நின்று, எல்லா தொகுதியிலும் தனியாக நின்று, நீ முக்கிற இல்லை எவ்வளோ அவங்க ஓட்டு சதவீதம் சார், 1.14% அப்படின்னு சொல்கிறேன். அப்போது திமுக சொல்லுது நாங்கள் வெற்றி பெற்றதில் 13% இந்த பட்டியல் சமூக மக்கள் போட்ட ஓட்டுன்னு. அப்போ நீ என்ன சொல்கிற, திமுகவுக்கு 13 போட்டால் உனக்கியா 1 போடுறான், அப்போ உன்னோட செயல்பாடுகள் இப்படி இருக்குது. ஏ நீ என்ன புரோக்கராக நீ இங்கே வாங்கி நீ கொஞ்சம் கமிஷன் நாங்கள் கொடுக்குறதுக்கு, நான் நேரடியாக அங்கே கொடுத்து காசை வாங்கிக்கிறேன் நேராக திமுக ஓட்டு, ஆமாம் நீ வந்து எனக்கு ஓட்டுக்கு 250 ரூபா கொடுக்குற திமுக 500 ரூபா கொடுக்குதுல்ல அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்கல்ல. இப்போ நம்ம இப்போ இந்த சிதம்பரம் தேர்தலில் ஒரு ஓட்டுக்கு 250 ரூபா கொடுக்குறேன், ஏன் கொடுக்குற நீ யாருக்கு கொடுக்குற, ஓ விசிகா சார்பில் பணம் கொடுக்க, ஆமாம் எஸ்சிக்கு 250, பிசிக்கு வேற காசு, இது நடந்தது, ஆமாம் நீங்கள் சிதம்பரம் தொகுதியில் பல பல இடங்களை கேட்டு பாருங்கள். அப்போ சொந்த சமூகம் இந்த சமூகத்தின் தலைவன் நான் தான்றேன், ஏன் நீ ஓட்டு காசு கொடுக்குறேன், அப்போ உங்கள்கிட்ட வாங்கினா 250, அங்கே வாங்கினா 500 வச்சேன், அப்போ நாங்கள் அங்கே தானே போவோம்,
அப்போ நீங்கள் மக்களை கைப்பிடுகிறீர்கள். நீங்கள் ஆரம்பத்தில் பிரச்சாரத்தில் பார்த்துருக்கலாம், இங்கே திருமாவளவன் அந்த தொகுதி என்னையே செஞ்சார், அந்த தொகுதியில் இன்னும் ரெட்ட கிளாஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு திருமாவளவன் என்ன சொன்னார், ஒரு எம்பி ஒரு தொகுதியில் போய் ரோடு போட்டார், குளம் வெட்டினார், கிணத்தை தோண்டினார்ன்றதை விட, சமூக நலம் கட்டினார்ன்ட்டு கேட்குறத விட, சட்டம் ஏற்றுக்கிற இடத்தில் அந்த எம்பி என்ன பண்ணார்னு பார்க்கணும்னா உடனே அடுத்து கேட்டானயோ நீ சொல்லி என்ன நான் சட்டம் ஏற்றுறாங்க சொல்லி பார்ப்போம் அப்படின்ன உடனே ஒரு உடனே ரிவர்ஸ் பண்ணிட்டு இந்த குரல் விதை காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி தான். உடனே இல்லை இல்லை நான் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறேன். என்ன எல்லாம் கோமணம் கட்டாமல் தான் நீ வந்து ஏப்பா மானத்தை மறைக்க கோமணம் கட்டுங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தியா. அப்போது இந்த கட்சி மக்களை விட்டது, மக்கள் கட்சியை விட்டார். ஆனால் நாம் தமிழில் அந்த மாதிரி இல்லை இல்லை அனைத்து மக்களையுமா அந்த சமூக மக்களை சொல்கிறேன். சரி நீங்கள் சரி தமிழ்நாட்டில் நாம் என்னதான் வந்து நான் வந்து சமத்துவ தலைவர் நான் அப்படி இப்படி இப்போ வேல்முருகன் நான் தமிழர் வாழ் உரிமை கட்சின்னு வச்சுருக்காரு. சரி பன்னீருக்கு நேர்ந்து போடல, அதில் யார் இருக்கா புரியுதுல்ல? சரத்குமார் வந்து சமத்துவ கட்சின்னு ஏதோ ஒன்று வச்சு இப்போ சமாஜ் ஆகிட்டார் இல்லையா, அவர்கிட்ட யார் இருந்தா? அப்போது எந்த தலைவர் எந்த தலைமை என்னவாக இருக்கோ அதன் அடிப்படையில் தான் தொண்டர்கள் போவாங்க. அப்படி இருக்கிற போது நீ வந்து முதல்ல எங்களுக்கு செய்யணும், ஒரு ரிசர்வ் தொகுதி எம்பிங்கிறவர் எம்எல்ஏங்கிறவர் அந்த சமூகம் பெரும்பான்மை இருக்குது அவங்களுக்கு சரி எல்லா பொதுவானவர் தான் அவர். நீ போய் சாதி வசமத்தை நான் மற்ற ஆளுகளாம் செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறதுக்கு இல்லை, இவர்கள் உரிமை பாதிக்கப்படுகிறது இவங்களுக்கு ஆள் ஒருத்த போனான்னா அவங்களுக்கான நலனை செய்வான்றதுக்காக தான் நீ வர. நீ எத்தனை பேரை அங்கே உருவாக்கியிருக்கிற? சரி ரெண்டு ரெண்டு டைம் நீ வந்து எப்பியாக இருந்த எத்தனை பட்டியல் சமூகத்திலிருந்து கான்ட்ராக்டர் உருவாக்கியிருக்க சொல்லு. இந்த தொகுதியில் இத்தனை கான்ட்ராக்டர் வந்திருக்கான், இந்த தொகுதியில் இந்த இப்போ நூற்பாலைலாம் வைக்கிறதுக்கு 2 கோடி 3 கோடி கடந்தனால ஒரு 50 பேர் நூற்பாலை ஓனர் ஆகியிருக்கான், எல்லாம் என்னால் தான் ஏதோ ஒன்று சொல்லு. அப்போது நீ மக்களை விடுற கை விடுற மக்கள் ஒன்று கைவிட்டான், அந்த விரைத்தில் தான் நீ வேற எங்கேயாவது போய் சேர்ற, சேர்ந்துட்டு தனியாக தன்மானத்தோடு நிற்கிற சீமான் போன்றவர்களை நீ என்ன மயிரை பிடுங்கிடுவான்னு கேட்குறேன். இப்போ பிடுங்க இந்த காட்டுறாங்கல்ல இந்த தேர்தலிலும் சீமான் நினைச்சிருந்தான் யார் கூடையாவது கூட்டணி வச்சுருக்கான். ஆனால் இந்த அரசியல் பரவட்டும், அடுத்த தேர்தலில் எப்படி போதோன்னு வச்சுங்க, இங்கே பெரிய பெரிய தொகையெல்லாம் எனக்கு கொடுக்க தயாராக இருந்தாங்கன்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தார். இப்போ கூட்டணி வச்சா கூட நம்ம எவ்வளோதான் வெளியில் நின்று கத்தினாலும் சட்டமன்றத்தில் நம்ம குரல் ஏற்படுத்துறதுக்கும் வெளியில் நின்று கத்துறதுக்குமான வித்தியாசம் இருக்குது. இப்போ விஜயகாந்த் நின்னார், விஜயகாந்த் அதிமுக கூட தான் சேர்ந்து நின்று ஜெயிச்சார், ஜெயிச்சு எதிர்கட்சி ஆனார், அதிமுக கூடவே ஜாலராக போட்டிருந்தார் இல்லையே. அந்த மாதிரியான விஷயங்கள் கூட அடுத்த தேர்தலில் நடக்கலாம். ஆனால் இந்த அரசியலை ஒரு நல்ல அரசியலை நல்ல விதையை தமிழக மண்ணில் விதைத்திருக்கிறார், அந்த விதை இன்றைக்கு முளைத்திருக்கிறது. சீமான் விசஸ் திருமாவளவன் அப்படின்னா நீங்கள் சீமானுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க, திருமாவளவன் அவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? நான் அந்த அந்த போட்டியில் வந்து சீமான் கூட திருமாவை ஒப்பிடுவதே தவறுன்னு பார்க்குறாங்க. ஏன்னா என்ன காரணம்? சீமான் அரசியலுக்கெல்லாம் திருமா வரவே முடியாது, ஆனால் சீமானை விட திருமா அரசியல் தெரிஞ்சது, பல விஷயங்களை தெரிஞ்சவர், பல மொழி தெரிஞ்சவர், நல்லா ஏமாற்ற வந்துருமா, டக்குன்னு வரவங்க என்ன ஆளுன்னு பார்த்துட்டு டக்குன்னு அந்த மொழியில் பேசுவான்ல, அந்த மாதிரி வித்தை தெரிஞ்சவர் திருமா, மண்ணுக்கான அரசியலை பேசுகிறவர் சீமா. அதால் இந்த கம்பாரிசனே என்னை பொறுத்தவரை அது சரியில்லாத கம்பாரிசன், சீமான் சீமான் தான், திருமா 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 திருமான்னு சொல்கிறது இல்லை, திருமா வேறு யார் பேரும், ஒரு நாளைக்கு திமுக திருமா, ஒரு நாளைக்கு அதிமுக திருமா, ஒரு நாளைக்கு இஸ்லாமிய திருமா, ஒரு நாளைக்கு கஞ்சி குடிக்கிறவர் திருமா, ஒரு நாளைக்கு தொப்பி போட்ட திருமா அப்படின்னு அதை நம்ம எது கூட சேர்க்குறோமோ அதுவாக மாறிவிடுகிற தன்மை உடையவர். சராசரி அரசியல் தலைவர் தான் அதை விட கம்மி, சராசரி அரசியல்வாதி கூட கொஞ்சம் தன்மானத்தோடு இருப்பான், இது வந்து லிக்விடானது, இது எதெல்லாம் ஒன்றாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் அதே மாதிரி சமீபத்திய செய்தி, புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்து சாணம் கலந்திருப்பதாக நீரில் வந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. பாமகவினுடைய தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் கூட விமர்சித்து ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறார். திமுக வந்து இன்னமும் இந்த மாதிரியான மக்களுக்கு ஒரு அரணாக இல்லை, அதை அவங்கள பாதுகாக்க தவறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வேங்கை வயல் பிரச்சனையே இன்னும் இருக்குது, அந்த கிராமத்தில் ஓட்டு போடாமல் வேட்பாளரை கூட உள்ளே விடாமல் புறக்கணித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ மறுபடியும் நடந்திருக்கிறது, திமுக உண்மையிலே அவர்களுக்கு அரணாக அந்த மக்களுக்கு இல்லையாங்க. அது இந்த படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள்னு சொன்னாங்க இல்லை, பேசுறதெல்லாம் சாதி வழி கேட்டால் நாங்கள் வந்து பெரியார் மண் அது இது, நாங்கள் வந்து ஏதாவது இவங்களோட திராவிட மாடல்றாங்களே
யாருக்கெல்லாம் அதிகாரம் மடுக்கப்பட்டிருக்கோ, அதாவது கீழே இருக்கணும் தூக்கி மேலே விடுறது தான் திராவிட மாடல். எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சரி, உண்மையில எல்லாருக்கும் எல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். கடந்த காலங்களில் அந்த மாதிரிலாம் இல்லை. அதற்கு உதாரணம் திருமாவளவனே, இதுக்கு எடுத்துக்கோ. திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானது, அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி. கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும். ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது. கருணாநிதிக்கு எதிரானா திமுகவுக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இதுன்னு திருமாவளவனே சொன்னார். கட்டு விரியனா கண்ணாடி விரியனா, எதை நான் தேர்ந்தெடுப்பது, ரெண்டுமே விஷம் உள்ளதுன்னு மக்கள் கூட்டணியெல்லாம் சொன்னார். அப்போது ஒரு 10 ஆண்டுகள் திமுக தள்ளி வைக்கப்பட்டது தமிழக அரசியலில் இருந்து, எதிர்கட்சியாக கூட வரக்குள்ள இல்லை. தள்ளி வைக்கப்பட்டவர்கள் ஆட்சிக்கு வருகிறார். என்ன சொல்லுவோம், நீங்கள் இப்போ நான் ஆட்சிக்கு வரேன், இப்போ என் மக்களுக்கு ஒரு சார்பாக இருப்பேன், அதுக்காக நான் பெரும்பான்மையான மக்களுக்கு எதிராக இருக்க முடியுமா? அப்போது நீங்கள் ஆட்சிக்கு வந்துருக்கீங்க, உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு சாதகமாக இருங்க, எங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடாதுங்க. இப்போ நீங்கள் வேங்க வயலில் இந்த சம்பவம் நடந்தது, ஒரு மரத்தை போட்டான் சார். அவ்வளவு இன்சஃபிஷியன்ட் போலீஸாக நம்ம போலீஸ் ஒரு 4 நாளில் கண்டுபிடிச்சிருந்தேன். நான் அங்கே போகும்போது கூட நான் அன்றைக்கே சொன்னேன், இவர்கள் இந்த வழக்கில் ஒரு தீர்வை எட்ட மாட்டார்கள் 100%. அங்கே வச்சு புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸில் இந்த மாதிரி பேட்டி கொடுத்தேன். ஏன்னா அந்த நோக்கம் நமக்கு தெரியுது. அந்த கலெக்டர்கிட்ட பேசும்போது அரசு என்ன மைண்ட் செட்டில் இருக்குன்னு தெரியுது. அப்போ இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 16 மாதங்கள் 17 மாதங்கள் ஆகும் அதை கண்டுபிடிக்கிறது. நீங்கள் பாருங்கள், போன ஆட்சி காலத்திலையும் வந்து அட்ராசிட்டி 1-2 நடந்தது, ஒரே திமுக அந்த பிறகு தான் நடந்தது இல்லை. ஆனால் திமுகவில் இன்றைக்கு அந்த சம்பவத்தை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிறுநீர் கழிக்கிறது, திருநெல்வேலியில் 2 தேவேந்திரகுல வேளாளர் சமூக பசங்களை அடித்து சிறுநீர் கழிச்சாங்க. அப்புறம் ஒரு திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு சமையல் கூடத்தில் போய் மலத்தை தடை வைக்கிறோம் சாப்பிட்ற இடத்துல, ஒரு பள்ளியின் பூட்டில் போய் மலத்தை வைக்கிறோம். அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பள்ளியில் முட்டை ஓடு இருந்ததாக அந்த டேங்கே இடிக்கப்பட்டது. அப்போது ஒரு தர்மபுரி பக்கத்தில் சிறுநீர் கழிச்சான் தொட்டியில், இப்போ சாணத்தை போட்டிருக்கான். அப்போ இந்த அட்ராசிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே இந்த மலம் யூரியன் சம்மந்தமாகவே வருது இல்லை. அப்போது முதல் சம்பவத்தில் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தா நடந்திருக்குமா? நீங்கள் திண்ணியத்தில் ஒருத்தர் மலத்தை தின்ன வச்சான், அப்போ யாரோட ஆட்சி அது? அப்பவும் திமுக ஆட்சி தான், இப்பவும் திமுக ஆட்சி தான். நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தா தொடர்ந்து இந்த மாதிரி நடந்திருக்கான வாய்ப்பு இல்லை. திமுக என்ன நினைக்குது, இதே தான் 13% ஓட்டு போட்டால காசு கொடுத்தா நம்ம ஓட்டு வாங்கி போகணும், என்னத்தையும் உங்களுக்கு செய்யணும், நீங்கள் செய்யாமல் இருங்க, அது உங்கள் பாலிசி. ஆனால் சமூக நீதிக்கான அரசுன்னு நீங்கள் சொல்லாதீங்க. அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கு இந்த அரசை விமர்சனம் பண்ணுறோம். இப்போ நீங்கள் எல்லாருக்கும் எல்லாரும் தரேன்றீங்க, தமிழக அமைச்சரவை இல்லை, இவ்வளோ பெரிய சமூகம், ஒரு 21% பட்டியல் சமூக மக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்கல்ல ஒரு கணக்கெடுப்பு, இல்லை 12+1 19 வை, பரையர்களில் 1, தேவேந்திரகுல மேலாளரில் 1, சக்லியரில் 1 அமைச்சர். ஆனால் இதை கம்பேர் பண்ணால் மற்ற சமூகத்துக்கு எத்தனை அமைச்சர்கள், ஒரு சமூகத்துக்கு குறிப்பிட்ட சமூகத்துக்கெலாம் இவ்வளோ அதிகமாகலாம் கொடுத்துருக்கீங்கல்ல, அது கொடுங்க, உங்களுக்கு வேண்டிய ஒன்று நீங்கள் கொடுங்க. ஆனால் சமூக நீதி சமநீதிங்கிறத நீங்கள் நான் நடைமுறைப்படுத்துகிறோம் இல்லை. இன்னொரு உதாரணம் சொல்ல போனால், 2023 லாஸ்ட் December 17 நினைக்கிற ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்டது. இந்த வழக்கு வந்து அதிமுகத்தில் போடப்பட்ட வழக்கு, அன்னைக்கு போடப்பட்ட அரசு வழக்கறிஞர்களில் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணல, இடஒதுக்கீடுனா எங்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமான இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணல அப்படின்னு திருமாவளவனும் வழக்கு போடுறார் அதிமுக அரசு மீது. அந்த வழக்கு இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வருது. இப்போ பதவியேற்ற திமுக அரசு டிசம்பரில் போய் சொல்லுது, இடஒதுக்கீடுலாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் ஒரு கமிட்டி வச்சுருக்கோம், அந்த கமிட்டியை திருப்திப்படுத்தினா, அது என்ன திருப்தின்னு நமக்கு தெரியல, திருப்திப்படுத்தினா போதும் செலெக்ஷன் ஆகும், இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்போ இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிற அரசு எப்படி ஒரு சமூக நீதிக்கான அரசாக இருக்கும்? இந்த இது குறித்து திருமாவளவர்களும் எந்த கேள்வியும் அவரும் அப்பீல் பண்ணல, அவர் தான் அங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதை எப்படி எஜமானை பார்த்து குலைக்கும், எதிராளி பார்த்தோம்னா குலைக்கும், எஜமானை பார்த்து எப்படி குலைக்கும், அப்படி குலைச்சா அதை அங்கே வைப்பாங்களா? ஏய், இதுக்கு எதோ வெறிகிரி பிடிச்சி போயிருது, இது எப்போ எங்கன்னா போய் விவசாயம் செஞ்சு கொள்ளுங்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதால் சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் என்னை பொறுத்தவரை சம்மந்தமே இல்லை. இந்த விஷயத்தில் நம்ம நேரடியாக பரையர் மக்களுக்கு எதிராக மருத்துவர் ராமதாஸ் அவர் வன்னீர் அவர் எதிராக இருப்பார்லாம் சொல்கிறோம்ல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகபட்ச அம்பேத்கர் சிலைகளை திறந்தவர் மருத்துவர், வடமாநில அதாவது மதுரை அந்த பக்கம் இருந்த
தென் மாவட்டங்களில் இருந்த திருமாவளவனை அழைத்து வந்து வட மாவட்டங்களை அரசியல் செய்ய வைத்தவர் ராமதாஸ் மருத்துவர்னு அவரே சொல்லியிருக்கார். அதால் மருத்துவர் சொல்கிறபடி இந்த திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் ஒரு துளியும் சம்பந்தம் இல்லை. இப்போ நம்ம இப்போ ரெண்டு மூணு நாளாக ஒரு திமுகவுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னா, நம்மளாம் பல இடத்துல பேசணும்ல, ஏ கஞ்சாவை ஊக்குவிக்கிறான், கஞ்சா ஊக்குவிக்கிறான், கஞ்சாவை கண்டுக்க மாட்டோம் திமுக அரசுங்க. இப்போ இந்த ஒரு வாரமாக சென்னையில் கஞ்சாங்கிறது ரொம்ப தட்டுப்பாடு ஆகிப்போச்சு, கிடைக்கல. அரசு காவல்துறை இது மீது ஒரு பார்வை செலுத்திருக்கு. இந்த பார்வை தமிழக முதல்வர் தமிழ்நாடு முழுக்க செலுத்துகிறாருன்னா மக்கள் அவருக்கு நன்றி கடன்பட்டவர்களாக இருப்பார்கள். ஏன்னா கஞ்சா இந்த சமூகத்தை வீடு வரை வந்து மிரட்டுகிறது, ஒவ்வொரு வீட்டிலும் கஞ்சா மிரட்டுகிறது தான் சொல்லணும். அதெல்லாம் சென்னையில் எடுத்துருக்க நடவடிக்கை தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்தலாம். தமிழக மன்றத்துக்கு தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கோடான கோடி நன்றிகளை நாம் இதில் சொல்லலாம். சரிங்க, பல விஷயங்கள் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், அதற்கிடையில் எங்களுடைய அக்காடு வாய்ஸ் அரங்கிற்கு வருகிறது. விசிகா குறித்தும் நாம் தமிழர் குறித்தும் இந்த தேர்தல் அரசியல் குறித்தும் பல விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு அக்காடு வாய்ஸ் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி.